விஜய் ஆஃப் படத்திலிருந்து வெளியான புதிய போஸ்டர். 2018 டிசம்பர் மாதம் வெளியான கன்னட படம் KGF. யாஷ் நாயகனாக நடித்திருந்த இந்த படம் பெரும் பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டு வெளியாகி பெரும் வரவேற்பையும் பெற்றது. இதர மொழிகளிலும் இந்த படம் டப்பிங் செய்யப்பட்டிருக்கு. பிரசாந்த் நில் இயக்கியிருந்த இந்த படத்தின் கதை முதல் பாகத்துடன் முடிவடையவில்லை. KGF 2 தயாரிப்பில் இருக்கு. இதில் சஞ்சய் தத், ரவீனா டாண்டன், பிரகாஷ் ராஜ் ஆகியவர்களின் கதாபாத்திரங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டு படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. பாலிவுட்டின் முன்னணி நடிகைகளில் ஒருவரான ரவீனா டாண்டன் இப்பொழுது KGF படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்துட்டு இருக்காங்க. தமிழில் ஆளவந்தான் மற்றும் சாது ஆகிய படங்களில் நடித்த இவரை தமிழ் ரசிகர்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்திருக்க மாட்டார்கள். இந்த நிலையில் இதுவரை இவரது கதாபாத்திரத்தை ரகசியமாக வைத்திருந்த படக்குழு இன்று அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் கதாபாத்திரத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தில் அவர் ராமிகா சென் என்ற பெண் அரசியல்வாதி கதாபாத்திரத்தில் நடிப்பதாக சொல்லப்படுது. கடந்த 2018 வெளியான KGF திரைப்படம் தென்னிந்தியா மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் வெற்றி பெற்றிருக்கு. இதையடுத்து தற்பொழுது உருவாகி வரும் இரண்டாவது பாக்கத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியாகும் 5 முன்னணி நடிகர்களின் படங்கள். தமிழ் திரையுலகில் முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களில் முன்னணி நிறுவனமாகும் சன் பிக்சர்ஸ். இந்த நிறுவனத்தின் தயாரிப்பில் கடந்த 2010 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் எந்திரன் எனும் படம் வெளிவந்தது. அதற்கு பிறகு சுமார் 8 பிறகு தளபதி விஜய் நடித்த சர்க்காரை வைத்து சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்திருந்தாங்க. இந்த இடைவெளியில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு செய்யவில்லை என்றாலும் கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேல் விநியோகம் செய்துள்ளது. 2018 பிறகு சர்க்கார் பேட்ட காஞ்சனாத்ரி நம்ம வீட்டு பிள்ளை என தொடர்ந்து பல ஹிட் படங்களை ரசிகர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இந்த நிலையில் தற்பொழுது தொடர்ந்து 5 முன்னணி நடிகர்களை வைத்து 5 பிரம்மாண்ட படங்களை தயாரித்து வெளியிட உள்ளது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம். சூர்யாவின் சூர்யா 40, ரஜினிகாந்தின் அண்ணாத்தை, தனுஷின் D44, விஜயின் தளபதி 65, ராகவலாரன்ஸின் சந்திரமுகி 2 ஆகிய படங்கள் தான் அது. இதில் சூர்யா, ரஜினி மற்றும் தனுஷ் படங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏற்கனவே வெளியாக இருக்கு. விஜய் மற்றும் ராகவலாரன்ஸ் நடிக்கும் படங்களுக்கு மட்டும் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என்றாலும் 90% உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸ் கிங் இவர்தான். தமிழ் சினிமாவில் அன்று முதல் இன்று வரை ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அந்த படத்தின் வசூல் எவ்வளவு என்பதை ரசிகர்கள் ஆவலுடன் சமூக வலைதளங்களில் தெரிந்து கொள்வது வழக்கமாக வைத்திருக்காங்க. குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தளபதி விஜய், தலாஜித் போன்றோரின் படங்கள் என்றால் பாக்ஸ் ஆபீஸின் வசூலை தெரிக்கவிடும் என்பதை சொல்லவே தேவையில்லை. அந்த வகையில் பாக்ஸ் ஆபீஸில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கும் 2 கதாநாயகர்கள் யாரென்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தளபதி விஜயும் தான். ஏனெனில் இவர்களுடைய படங்கள் எல்லாம் தாறுமாறாக பாக்ஸ் ஆபீஸில் வசூலை பெற்றிருக்கு. அந்த வகையில் சூப்பர் ஸ்டாரின் 2.0 700 கோடியையும், எந்திரன் 290 கோடியையும், தர்பார் பேட்டை போன்ற படங்கள் 200 கோடிக்கு மேல் வசூலை குவித்திருக்கு. அதே போல் தளபதி விஜயின் பிகில் 300 கோடியையும், சர்க்கார் 260 கோடியும், மெர்சல் 200 கோடியும் வசூலை தட்டி சென்றிருக்கு. எனவே ஒரு படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் நிலவரத்தை வைத்தே அந்த படம் வெற்றி பெற்றதா அல்லது தோல்வியை தழுவியதா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த நிலையில் தொடர்ந்து பாக்ஸ் ஆபீஸை மிரள விட்ட சூப்பர் ஸ்டாரையும் தளபதி விஜயையும் அவர்களுடைய ரசிகர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த புள்ளி விவரத்தை பார்த்த மற்ற ஹீரோக்கள் பாயடைத்து போயிருக்காங்க.